பிரகாச வீடியோ விவகாரத்தில் ஓவியா எடுத்த அதிரடி முடிவு. நடிகை ஓவியா பெயரில் ஆபாச வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஓவியா போலீசில் புகார் அளித்துள்ளார். டெக்னாலஜி வளர வளர அதன் மூலமாக நடக்கும் குற்றங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. சமீப காலமாக டெக்னாலஜி உதவியுடன் நடிகைகள் பெயரில் ஆபாசமான போலி வீடியோக்கள் எடிட் செய்யப்பட்டு பரப்பப்படுகின்றன. அந்த வகையில் நடிகை ஓவியா பெயரில் சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பரவி வந்தன. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நடிகை ஓவியா போலீசில் புகார் அளித்துள்ளார். விமலின் களவாணி படத்தின் வாயிலாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பரிச்சயமானவர் ஓவியா. இதையடுத்து மதையானை கூட்டம், மெரினா, கலகலப்பு, மூடர் கூடம், யாமிருக்கு பயமேன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். சினிமாவில் சரியான வரவேற்பு இல்லாததால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஓவியா. கமல் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் முதல் சீசன் தான் ஓவியாவுக்கு வேற லெவல் ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்று தந்தது. எக்கச்சக்கமான ரசிகர்களை இந்த நிகழ்ச்சி அவருக்கு பெற்று தந்தது. இதனால் பிக்பாஸுக்கு பின் பல படங்களில் கமிட் ஆகி ஓவியா நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு இவரது நடிப்பில் வெளியான 90ml படம் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை. இந்த படத்தில் சிம்பு நடிச்சிருந்தார். இந்த நிலையில் நடிகை ஓவியாவின் ஆபாச வீடியோ ஒன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இது அவர் கிடையாது, போலியாக எடிட் செய்யப்பட்ட வீடியோ என ரசிகர்கள் பலரும் அவருக்கு ஆதரவு அளித்தனர். அதே நேரம் சிலர் ஓவியாவின் இன்ஸ்டாகிராம் போஸ்டில், மேடம் வீடியோ ஒன்னு வந்திருக்கு, லிங்க் கிடைக்குமா போன்ற ஆபாசமான கமெண்ட்களை பகிர்ந்தனர். இதை கூலாய் ஹேண்டில் செய்த ஓவியா நெக்ஸ்ட் டைம் என ரிப்ளை செய்திருந்தார். அவரின் இந்த முறை பலரால் பாராட்டப்பட்டது. அதே சமயம் அந்த வீடியோவில் இருப்பது தான் கிடையாது என்று ஓவியா மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அத்துடன் சோசியல் மீடியாவில் தன்னை விமர்சித்தவர்களையும் கண்டுகொள்ளாமல் இருந்தார். இந்த நிலையில் தான் ஆபாச வீடியோ குறித்து காவல்துறையில் நடிகை ஓவியா புகார் அளித்துள்ளார். அது மட்டுமின்றி அது மார்பிங் செய்யப்பட்ட வீடியோ என்றும், என்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தயார் செய்யப்பட்ட வீடியோ என்றும் அவர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தனது பெயரில் பரப்பப்பட்டு வரும் வீடியோக்களை நீக்கி வீடியோவை வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடிகை ஓவியா கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.